போரை தீர்க்க வருவாய் தாயே, குவலயம் போற்றிடும் தாயே. குழந்தை இயேசுவை மடியில் சுமந்தே குருவை புரிவாய் தாயே, மன குமுறலை அறிவாய் நீ, குறை தீர்க்க வருவாய் தாயே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். என்று சனிக்கிழமை நம் தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்கின்ற போது தோல்வி இல்லை. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த மாதத்தினுடைய மூன்றாவது சனிக்கிழமை. எங்கு பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அன்னையுடைய ஆலயங்களிலும் திருத்தலங்களிலும் ஒன்று கூடி இந்த தாய்க்கு மகிமை சேர்க்கவும் இந்த தாயின் வழியாக பெற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறவும் ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இந்த நாள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை துன்பம் துயரம் வியாதி பலதரப்பட்ட இன்னல்கள் இடர்பாடுகள் பலதரப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய தாயினுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நம் இனிய தாய் அவை அத்தனையும் இதோ பரிந்து பேசி பெரிய இமயமலையைப் போல இருக்கக்கூடிய துன்பமும் துயரமும் வேதனையும் பிரச்சனையும் கூட பனித்துளி போல மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய தாயினுடைய பரிந்துரைக்கு உண்டு என்றால் அது மிகையாகாது. ஆம் பிரியமான சகோதர சகோதரே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க இந்த அருமையான நாளிலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆம், இந்த நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, ஒரு அரசர் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார். வேட்டையாடி கொண்டிருக்கின்ற போது திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு கல் அவருடைய தலையிலே விழுந்தது. அதை பார்த்து காவலர்கள் ஓடி பாய்ந்து அந்த கல்லெறிந்த சிறுவனை பிடித்து வந்தார்கள். பிடித்து வந்து அரசரிடம் கேட்கின்றார்கள், அரசே, இவன்தான் உங்கள் தலையில் கல்லெறிந்தவன், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அந்த சிறுவனுடைய தாய் அந்த சிறுவனுக்கு பின்னால் அழுது பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்றார். இதோ அந்த தாய் அந்த அரசரிடம் பரிந்து பேசுகிறார், ஐயா அரசே, இந்த நாட்டினுடைய அரசே, இதோ என்னுடைய மகன் வேணுமென்று உங்களுடைய தலையில் கல்லெறியவில்லை, அவன் அந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழத்திற்காக கல்லறிந்தான், எப்படியோ தவறுதலாக உங்களுடைய தலையில் விழுந்து விட்டது என்று கெஞ்சி கேட்கின்றார். ஒரு கணம் அரசர் யோசித்தவர் அந்த சிறுவனை விடுவிக்க ஆணையிட்டார். காவலர்களுக்கு அதிர்ச்சி, அரசருடைய தலையில் கல்லறிந்தவனுக்கு தண்டனை கொடுக்காமல் விடுதலை கொடுக்கின்றாரே ஏன் என்று. அப்போது அரசர் கூறினாராம், இதோ ஒரு சாதாரண மாமரத்தில் அவன் கல்லறிந்தாலும் அந்த மாமரம் அவனுக்கு பழங்களை தருகின்றது. இந்த நாட்டினுடைய அரசனாக இருந்து தண்டனை கொடுப்பதா? இல்லை, ஐந்தறிவு படைத்த மரமே இவனுக்கு பலனளிக்கின்ற போது நான் ஆறறிவு படைத்த இந்த நாட்டினுடைய அரசன் இவனை தண்டிக்கவில்லை என்று அந்த சிறுவனை அரண்மனைக்கு அழைத்து சென்று பரிசு பொருளை கொடுத்து அனுப்பினாரான். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, நம்முடைய வாழ்வும் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆம், நாம் நடக்கின்ற பாதையிலே ரோஜா மலர்களோடு முற்களும் இருந்தால் அதை பார்த்து திட்டாமல் கவலைப்படாமல் வேதனைப்படாமல் அந்த ரோஜாவை எடுத்துக்கொண்டு அந்த முல்லை ரோஜாவை குத்துவதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கவிஞர் வைரமுத்து ஒரு இடத்தில் அருமையாக பேசுகிறார். பிரியமான சகோதர சகோதரே, எப்படிப்பட்ட எதிரியையும் எப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகளையும் எப்படிப்பட்ட நிலையையும் நம்முடைய மதியால் வெல்ல வேண்டும் என்பதுதான். விதியையும் மதியால் வெல்லலாம் என்று கூறுகிறார்களே. இன்று ஆண்டவன் தன் அச்செய்தியிலே பார்க்கின்றோம், சதுசேயர்கள் உயிர்ப்பு மேல் நம்பிக்கை கொள்ளாதவர்கள், அவர்கள் ஆண்டவரை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு குறுக்குத்தனமான ஒரு தேவையற்ற கேள்வியை கேட்கின்றார்கள். இது ஒருவர் ஒரு பெண் திருமணம் முடித்து கொண்டார், அவருடைய கணவர் மகப்பேறின்றி இறந்து போனார், அவருடைய வாரிசாக இதோ அவருடைய ஏழு நபர்கள் அவரை திருமணம் செய்து கொண்டார்கள், அவர்களும் இறந்தார்கள் மகப்பேறின்றி,
அவளும் இருந்தால் விண்ணகத்தில் யாருக்கு அவள் மனைவியாக இருப்பார் என்று ஒரு குறுக்குத்தனமான ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதற்கெல்லாம் கடவுள் நம் ஆண்டவர் அஞ்சவில்லை. இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உயிர்ப்பு உண்டு என்பதை தெள்ளந்தெளிவாக கூறுகிறார். அது மட்டுமல்ல, இதோ இறப்பிற்கு பிறகு உயிர்ப்புதான் உண்டு, மீண்டும் நம்ம வாழ்வதில்லை, நாம் ஒவ்வொருவரும் காவல் தூதர்களைப் போல இருப்போம் என்று கூறுகிறார். அங்கே இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஒரே மனநிலையோடும் ஒரே உடலோடும் ஒரே முகபாவனை கொண்டவர்களாக இருப்போம். அப்போ உறவு என்பது, பாசம் என்பது, அன்பு என்பது எல்லாமே இந்த பூ உலகில் மட்டும்தான். அப்போ இந்த பூவுலகம் மட்டும்தான் நமக்கு சொந்தம் பந்தம் நம்முடைய உறவுகளை என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். ஏழு ஜென்மம் அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கொள்வோம், அடுத்த பிறவியில் பார்த்துக்கொள்வோம் என்பது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல. இந்த பிறவியில் மட்டும்தான் நீதான் எனக்கு மனைவி, நீதான் எனக்கு கணவன், நீதான் எனக்கு பிள்ளைகள், நீர்தான் எனக்கு பெற்றோர்கள். ஆகையால் இந்த பிறவியை நான் நேசிக்கின்றேன், நான் மதிக்கின்றேன், நான் முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன். இதைவிட எனக்கு மேலான உறவு எங்கும் இல்லை. ஏனென்றால் சொர்க்கத்தில் யாரையும் அடையாளம் தெரியாது, எல்லோரும் ஒருவரைப் போல இருப்பார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளிலே நாமும் கூட ஒரு சில நேரங்களில் நினைக்கலாம், அப்பா இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சுப்பா. இதோ ஒரு பிரசங்கத்தை நான் உயர்த்தி கேட்டேன், சொர்க்கத்தில் யாரெல்லாம் தங்களுடைய கணவன மனைவியை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கரங்களை உயர்த்துங்கள் என்றால் பெரும்பாலானோர் உயர்த்தவே இல்லை. கேட்டதற்கு சொன்னார்கள், ஃபாதர் இங்கே தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சொர்க்கத்திலையும் போய் இந்த மனைவியை, இந்த கணவனை, இந்த பிள்ளையை, இந்த பெற்றோரை பார்க்கணுமா? போதும் ஃபாதர் என்று கூறினார்கள். ஆம், அன்புமிக்கவில்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி இருக்கின்ற போது நரகத்திற்கு யார் செல்ல விரும்புவார்? பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளிலே நாம் பிறப்பது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை, மீண்டும் உயிர்ப்பதும் ஒரு முறை. நாம் அத்தனை பேரும் ஒருமனப்பட்டவர்களாக வாழப்போகிறோம், ஒரே மாதிரி நாம் வாழப்போகிறோம் என்றால் அங்கு இதோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஆதார அடையாளம் இன்னொருடைய ஆதாருடைய அடையாளத்துக்கு வித்தியாசமானது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் 800 கோடி மக்களும் வித்தியாசமான மக்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்புத்தன்மை உண்டு. ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி இருக்கின்ற போது நமக்குள் ஏன் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், துன்பம் துயரம், ஏன் இந்த பிரமாணிக்கம் இல்லாத தன்மை, ஏன் இந்த விவாகரத்து, ஏன் அது இது என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வு அதுவும் சிறப்பான விதத்தில் திருமண வாழ்வு ஒரு புனிதமான வாழ்வு. இன்பத்திலும் துன்பத்திலும் உடனத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாளாக உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் நான் கடைசி உள்ள வாக்களிக்கிறேன் என்று அந்த வாக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு தத்துவத்துக்கு இணங்க வாழ வேண்டும் என்பது தான் அர்ப்பணமும் புனிதமும் தியாகமும் கொண்டது தான் இந்த வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வு பாலன், நம்முடைய தாய் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தவன். இதோ ஆம், ஆண்டவரே உன் சித்தப்படி ஆகட்டும் என்று சொன்ன நம்முடைய தேவதாயைப் போல நாமும் வாழ இணைந்து ஜெய். பரலோகத்தந்தே இறைவா, இன்று மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை, இந்த அருமையான சனிக்கிழமைக்காக மக்கள் ஆனக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அன்னையுடைய ஆலயங்களில் ஒன்று கூடி இந்த அன்னைக்கு மகிமை சேர்ப்பதும் அன்னைக்கு புகழ்கீதம் பாடுவதும் அன்னையின் வழியாக பெற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறக்கூடிய சாட்சியம் கூறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தை கொடுத்த கிருபைக்காக மக்கள் ஆனக்கூடிய நன்றி நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்தனுடைய வல்லமையில் ஆற்றலாக நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அம்மா, தாயே, ஆரோக்கிய தாயே, வற்றாத வருந்தரும் தாயே, இதோ எங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனை, கடன் சுமை, குழந்தையின்மை, திருமண தடை, வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு பயணம், தொழில் ரீதியான போட்டி பொறாமைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, லோன், இன்னும் எத்தனை எத்தனையோ காரியங்களை இணைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய வல்லமையால் ஆசிரியப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க தாயே அம்மா நீர் எங்களுக்கு பரிந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீயின்றி வெற்றிகளை நீ இருக்கின்ற போது வாழ்க்கையில் தோல்வியில்லை. நாங்கள் நம்புகிறோம் இந்த சனிக்கிழமையாவது இதோடு
ஒரு முடிவுக்கு வரணும். இந்த காரியத்தை நீர் ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும். என் அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. தொடர்ந்து எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, நீண்ட நாள் மருத்துவமனை இருக்கின்றார்களோ, அல்லது பலதரப்பட்ட இன்னல்கள், இடர்பாடுகள், சிக்கல், சிரமத்தில் ஆளாகி இன்னும் மீடேற முடியாமல் இருக்கின்றார்களோ, அவரெல்லாம் நீ தொட்டு ஆசீர்வத்தினுடைய வல்லமையில் ஆற்றா நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நெடும் துயர் நாடுவே நின்முகம் நினைந்தே நிலை குலையாது வந்தோ, கடும் தவம் புரிந்தே கர்த்தரின் அருளை காத்துமே வேண்டி நின்றோ. நெடும் துயர் நாடுவே நின்முகம் நினைந்தே நிலை குலையாது வந்தோ, கடும் தவம் புரிந்தே கர்த்தரின் அருளை காத்துமே வேண்டி நின்றோ. நின் துணை அல்லால் உலகிலே வேறு நிம்மதி அறியோமே, எங்கள் நினைவெல்லாம் நீதானே. தீர்க்க வருவாய் தாயே, குவலயம் போட்டிடும் தாயே, குழந்தையேசுவை மடியில் சுமந்தே குருவை புரிவாய் தாயே, மன குமுறலை அறிவாய் நீ. குறை தீர்க்க வருவாய் தாயே.